வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே, உள்ளத்தில் அவள், இல்லத்தில் நான். அத்தியாயம் 3. வாசலிலேயே நிற்க வைத்து கிருபகரனுக்கும் மகிமாவிற்கும் ஆரத்தி எடுத்துக் கொண்டிருந்தாள் கவிதா, மகிமாவின் ஒரே தங்கை. கேலியும் கிண்டலுமாக ஆரத்தி எடுத்த கவிதாவை பார்க்க கோபம் கோபமாக வந்தது கிருபாவுக்கு. என்ன செய்ய முடியும்? தனக்குள் ஓம் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை சொல்லிக் கொண்டு தன் கோபத்தை கட்டுப்படுத்த முயன்று கொண்டிருந்தான். எத்தனை நாசுக்காக பேசி பார்த்தான். இந்த மறுவீட்டு சம்பிரதாயம் எல்லாம் வேண்டாம் என்று எதையும் அம்மா காதிலேயே போட்டுக் கொள்ளவில்லை. பிடிவாதமாக பிடித்து தள்ளாத குறையாக தள்ளிவிட்டார். அடிக்கொரு தரம் மகிமாவின் பயந்த பார்வை அவன் மேல் விழும்பொழுது மட்டும் இதழ்களை விரித்து சிரிப்பது போல் பாவித்தான். ஒரு வழியாய் எல்லா கலாட்டாக்களும் முடிந்து உள்ளே நுழைய விழைந்தவனை, ஹட, என்ன மாமா நீங்கள் சினிமா படமே பார்ப்பதில்லையா? ஆரத்தி எடுத்தால் பணம் போட வேண்டும் என்பது கூடவா தெரியாது? அதுவும் மச்சி நிச்சி. இன்னமும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் ரொம்பவும் அழகான மச்சி நிச்சி. ஏற்ற இறக்கத்தோடு கவிதா பேச விட்டால் போதும் என்று 1000 ரூபாயை தட்டில் போட்டுவிட்டு உள்ளே நுழைந்தான். தேங்க்யூ மாமா, நீங்க செம்ம கெத்தான ஆளுன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. பின்னால் கவிதா கத்தியது தெளிவாக கேட்டது. பிறகு ஒரே ஒரு இலை போடப்பட்டு தேங்காய், பழம், பால் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. தரையில் இருந்த ஒரு வாழை இலையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த கிருபாகரனை பார்க்கையில் மகிமாவிற்கு ரொம்பவும் பாவமாக தோன்றியது. ஆனால் தப்பிக்கவும் வழியில்லை. இந்த ஊர் சடங்கு அப்படி. அவர்களை சுற்றி சிறிசு பெருசு என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லா வயதினரும் இருந்தனர். அவரவர்களுக்கு தெரிந்த வகையில் இளம் ஜோடியை கிண்டலடித்துக் கொண்டிருந்தார்கள். ஐய, மாப்பிள்ள தம்பி இப்படி இலையே வெறிச்சு பார்த்தா சாப்பாடு தானாவா வாய்க்குள்ள போகும் என்று தாடி மீது கை வைத்து பேசிய பாட்டியை பார்க்கையில் பற்றி கொண்டு வந்தது அவனுக்கு. ஏ கிழவி, மாப்பிள்ள பட்டணத்துல இருக்கிறவர் இல்ல, அதான் நம்ம வர முறை தெரியல. இந்தா தம்பி, முதல்ல தேங்காய் துருவல சாப்பிடு, பிறவு உன் பொஞ்சாதி சாப்பிடட்டும், அப்புறம் பழம், நீ பாதி அவ பாதி, அதே மாதிரிதான் பாலும், புரிஞ்சுதா என்று உருட்டு விழிகளோடும் வெற்றிலை பாக்கு கரைப்படிந்த தெத்து பல்லுடனும் ஒரு பாட்டி மிரட்டுவது போல் பேசுவதை கேட்டதும் உடனே தன் தயக்கம் சென்ற இடம் தெரியாமல் மறைந்து போக பயம் வந்து பற்றி கொண்டது. விட்டால் ஓங்கி ஒரு அப்பு அப்பு விடுவார்களோ என்று கூட தோன்றிவிட்டது. கைகள் தாமாக இலையில் இருந்த உணவை வயிற்றுக்குள் கொண்டு செலுத்தின. இனிப்பா, கசப்பா, துவர்ப்பா, எதுவுமே நாக்கிற்கு தெரியவில்லை. அவர்கள் சொன்னது எல்லாவற்றிலும் பாதி பாதி கடகடவென சாப்பிட்டு விட்டு இலையை மகிமாவின் புறம் தள்ளி வைத்தான். உடனே கொல் என சிரிப்பு சத்தம் அந்த இடத்தையே அதிர வைத்தது. கடவுளே, மாட்டினோம், என்ன தவறு செய்து தொலைத்தேனோ தெரியவில்லையே என்று கிருபாகரன் கலக்கத்தோடு பார்க்க, ஏ புள்ள மகி, ரொம்பவும் கெட்டிகார புள்ளையாதான் பாத்திருக்காரு உங்க ஐயா. பாலுல சக்கரைக்கு பதிலா உப்பள்ளி கொட்டி வச்சாலும் ஒரு வார்த்தையும் பேசாம குடிக்கிறவன் பொருஷனை பாக்க ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. இனி நீ எப்படி பொங்கி கொட்டினாலும் வாய் திறக்காம சாப்பிடுவாரு என்ற பாட்டியை கொலை செய்யும் வெறியே அவனுள் எழுந்தது. அதை விடவும் அதிகமாக அவன் மேலேயே கோபம் வந்தது. உப்பு கூட தெரியாத அளவிற்கு மதி இழந்திருக்கிறோமே என்ற ஆற்றாமை அவனுள் எழுந்தது. அந்த சூழ்நிலையை சமாளிக்க, உப்பு போட்டது கவிதா தானே, குத்து மதிப்பாக கேட்டான். ஆமா மாமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? துள்ளலாய் கேட்டாள் கவிதா. தெரியுமே, இந்த வேலையெல்லாம் என் குறும்புக்கார மச்சினிச்சி தான் செய்வாள்னு. நீ அழகான மச்சினிச்சி வேற, அதனால உன் தவற அடுத்தவங்களுக்கு தெரியாம மறைச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா எல்லாம் தெரிஞ்சே செஞ்சதுதானு இப்பல்ல தெரியுது என்று சரியான ஏற்ற இறக்கத்துடனும் இதழ்களில் சிரிப்புடனும் பேசியவனை பார்த்து, நல்ல சமாளிப்புதான் என்ற ரீதியில் கண்ணசைத்தாள் மகிமா. ஐயோ, மாமானா மாமாதான், எத்தனை பிரியம் என் மேல, நான் தான் சரியான முட்டாள், வேணுமுனே உங்களுக்கு உப்பள்ளி கொட்டி தவறு செஞ்சிட்டேன். பரவாயில்லை, உப்பிட்டவரை உள்ளளவு நினை என்ற பழமொழிக்கு ஏற்ப நான் என்றும் உன்னை மறக்கவே மாட்டேன். பார்த்து மாமா, அக்காவிற்கு கோபம் வரப்போகிறது. என் மச்சினிச்சியை நான் புகழ்கிறேன், நினைக்கிறேன், அதில் அவள் என்ன சொல்வது? சரிதானே மகி என்றவனை விழிகள் அகல பார்த்தாள் மகிமா. அவன் பேசியதும் அதன் பொருளும் அவளுக்கு மறந்தே போனது. மகி என்று அவன் செல்லமாக அழைத்தது மட்டுமே மனதில் நிலைத்தது.
அதனால் எழுந்த வெட்கச் சிரிப்புடன் அவன் சாப்பிட்ட மீதியை மகிழ்ச்சியாக சுவைத்து உண்ணலானாள். இதுவரை சட்னிக்கு அம்மா துருவி வைத்திருக்கும் தேங்காயை திருடி சாப்பிட்ட போது ஏற்படாத ஒரு சுவை. அதே தென்னை மரம்தான், அதே ருசியான தேங்காய்தான். ஆனால் அவன் சாப்பிட்ட மீதம் மட்டும் இருமடங்கு சுவையாக அல்லவா இருக்கிறது. கடவுளே, எப்படியாவது என் பிரச்சனைகளை நீதான் சரி செய்ய வேண்டும். அந்த கிராமத்திலேயே பெரிய வீட்டுக்காரர் என்று அழைக்கப்படும் சிவனேசனுக்கு அங்கே இருந்த மொத்த நிலபுலன்களில் முக்கால் பங்கு சொந்தமாக இருந்தது. நெல், எள், நிலக்கடலை, காய்கறி, மலர்கள் என்று விதவிதமாய் பயிர் செய்து வருபவர். அங்கு சென்ற அன்றே பக்கத்தில் இருக்கும் தோப்புகளை எல்லாம் தெரிந்து கொண்டு பாதி நேரம் அங்கேயே கழிக்கலானான் கிருபாகரன். அப்போதுதான் அந்த வம்பு பேச்சும் பாட்டிகளிடமிருந்தும் குறும்புக்கார கவிதாவிடமிருந்தும் தப்பிக்க முடியும். மற்றவர்களோ பட்டணத்தில் வளர்ந்த பையன் பசுமையை ரசிக்கிறான் என்று விட்டுவிட்டார்கள். மாமரத்தடியில் சேர் போட்டு பேப்பர் படிப்பதை ரசித்தான் கிருபாகரன். ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை இளநீ, டீ, காஃபி, சூப், ஜூஸ் என்று வந்து கொண்டே இருந்தது. புது மாப்பிள்ளைக்கான மரியாதை போலும் என்று சந்தோஷமாகவே ஏற்றான். எத்தனை இனிமை! வேலைக்கு லீவும் போட்டாகிவிட்டது. 15 நாட்கள், அதில் 5 நாட்கள் கரைந்து விட்டன. இன்னமும் 10 நாட்கள். இந்த பாட்டிகளும் கவிதாவும் இல்லை என்றால் மீதி நாட்களையும் இங்கேயே கழிக்கலாம். இயற்கை சூழலும் சுத்தமான காற்றும் குயில்களின் கீச்சு குரல்களும் அவ்வப்போது மாடுகளின் ஓசையும் மனதை குளிர்விக்கிறது என்ற எண்ணம் மனதில் ஓட கண்மூடி அந்த ஈசி சேரில் தன் உடம்பை தளர்த்தி அமர்ந்திருந்தவனுக்கு கவிதாவின் அபய குரல் கேட்டது. காப்பாத்துங்க, பாம்பு, பாம்பு என்று கூவியவள் நிச்சயம் கவிதாவாகத்தான் இருக்க வேண்டும் என்று தோன்றிவிட சட்டென பதட்டம் தொற்றிக்கொண்டது. பாம்பா, கடவுளே, பாம்பென்றால் அவனுக்கும் பயம்தான். ஆனால் ஒரு பெண்ணின் அபய குரல் கேட்டதும் மற்றதெல்லாம் மறைந்து விட்டது. வேகமாக குரல் வந்த திசை பக்கம் விரைந்து ஓடியவனை அதே வேக ஓட்டத்துடன் எதிர்கொண்டாள் கவிதா. இருவரும் மூச்சு வாங்க நின்றனர். சில நொடிகள் கரைந்ததும் கவிதா, எங்க பாம்பு? சுற்றும் முற்றும் தன் கண்களை சுழலவிட்டு தேடியவனை இல்லை இல்லை என்று கைகளால் சைகை காட்டி நிறுத்தினாள். இங்க இல்ல மாமா, போர் சிட்ல. அப்பாடி, நீ தப்பித்தாயே, அதுவே போதும், நீ திறமைசாலிதான். ஐயோ மாமா, அக்கா அங்கதான் குளிச்சுக்கிட்டு இருக்கா. கவிதா தப்பியதால் கொஞ்சம் நிம்மதி அடைந்திருந்தவன் உடனே கலவரமானான். என்ன, மகிமா அங்க இருக்காளா? அவளை விட்டுட்டு நீ மட்டும் சுயநலமா தப்பிச்சு வந்துட்டியே, செல்ஃபிஷ். அவளுக்கு அப்பவே எச்சரிக்கை செஞ்சேன், அவதான் காதுல வாங்கல. போர் செட்டோட சத்தம் வேற, அவளுக்கு கேட்டிருக்க வாய்ப்பு இல்ல. அதுதான் யாரையாவது கூப்பிடலான்னு வந்தேன். நல்ல வேளை நீங்க வந்தீங்க என்று அவள் முடிக்கும் பொழுது அவன் அந்த இடத்தில் இல்லை. காலையில் மகிமா கூறியதுதான் அவன் மூளைக்குள் ஓடியது. கிருபா, எங்கள் நிலத்தில் ஒரு போர் செட் இருக்கிறது, அதில் குளிப்பது ரொம்பவும் நன்றாக இருக்கும். சுற்றிலும் தென்னை மரம், பக்கத்தில் நெல் வயல், நடுவில் இறைச்சலுடன் தண்ணீர் கொட்டி கொண்டிருக்கும் பம்ப் செட். அதில் குளிப்பது என்றால் எனக்கு கொள்ளை பிரியம். சின்ன வயதிலிருந்தே என்னை ஹாஸ்டலில் தங்க வைத்துதான் படிக்க வைத்தார்கள். அதனால் நான் விடுமுறைக்கு இங்கே வரும்பொழுதெல்லாம் பம்ப் செட்டில் தான் குளிப்பேன். பெரியவளானதும் நான் குளிக்க வெட்கப்படுகிறேன் என்று புரிந்து பண்ணையில் வேலை செய்யும் ஆட்களுக்கு ஒரு மணி நேரம் விடுப்பு கொடுத்து விடுவார் என் அப்பா. இப்போது அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள். வாங்களேன், குளிக்க வேண்டும் என்று இல்லை, சும்மாவேனும் பார்த்துவிட்டு வருவோமே என்று கூறியவளிடம் மறுப்பு கூறியது எவ்வளவு பெரிய தவறு. நான் மட்டும் அவளுடன் சென்றிருந்தால் இந்த பிரச்சனையே இல்லாமல் இருந்திருக்கும். சே, தன்னையே நொந்து கொண்டவன் மேலும் வேகத்தை அதிகப்படுத்தி ஓடினான். 2 நிமிடத்தில் போர்செட்டை அடைந்தவன் பார்வையை கூர்மைப்படுத்த அருவி போல் தண்ணீர் வேகமாக பைப்பிலிருந்து வெளிவந்து சிமெண்ட் தொட்டிக்குள் விழுந்து கொண்டிருந்தது. அதன் ஒரு மூலையில் ஏதோ அசைவது தெரிந்தது. பாம்பின் தலை போல் தோன்றியது. பாம்பேதான் என்று உடனே உறுதி செய்தவன் மகிமா, மகிமா என்று கூச்சலிட்டான். அதன் இன்னொரு மூலையில் குளித்துக் கொண்டிருந்தவள் கிருபாகரனின் குரலுக்கு திரும்பினாள். வெளியே வா, உள்ள பாம்பு, அதோ பாரு என்று அவன் கத்த வெளிறிய முகத்துடன் எழுந்து விட்டாள் மகிமா. அவன் சுட்டிக்காட்டிய இடத்தில் அவளும் பாம்பை பார்த்து விட்டாள். உடனே உடம்பெல்லாம் பயத்தில் சில்லிட்டது. உடல் நடுக்கத்துடன் வெளியே ஓடி வந்தவள் அங்கே கிடந்த கல் தடுக்கி விழப்போக எதிரே வேகமாக வந்து கொண்டிருந்த கிருபாகரன் அவள் விழுந்து விடாமல் தாங்கி பிடித்தான்.
அவனின் தொடுகை அவளின் பயத்தை போக்குவதாய் உணர்ந்தவள் உடனே அவன் நெஞ்சில் முகம் புதைத்து இறுக அணைத்துக் கொண்டாள். லேசான அதிர்ச்சி கிருபாவை தாக்கினாலும் மகிமாவின் நடுங்கும் உடல் அவனை கட்டுப்படுத்தியது. அவளது பயத்தை குறைக்க நினைத்தவன் அவள் முதுகை தடவி கொடுத்தான். அவள் முதுகில் இருந்த தண்ணீர் துளிகள் அவனின் உள்ளங்கையில் பட்டு சிலிர்ப்பை உண்டு பண்ணின. ஈரம் சொட்டும் பாவாடையுடன் கணவனின் அணைப்பில் இருந்த மகிமாவின் நடுக்கம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்ததும் தான் அவள் சுயநினைவிற்கு வந்தாள். உடனே தன் நிலை உணர்ந்து சட்டென விலகி நின்றாள். அவமானத்தில் முகம் சிவந்தது. ச, என்ன காரியம் செய்து விட்டேன்! கிருபா என்னை பற்றி என்ன நினைப்பார்? ஒரே நிமிடம் பயத்துடன் கிருபாகரனை ஏறிட்டவள் உடனே தன் இரு கைகளையும் மார்புக்கு குறுக்கே வைத்து தன் மானத்தை மறைக்க முயன்றாள். அது புரிந்ததும் உடனே மறுபுறம் திரும்பி நின்று கொண்டான் கிருபாகரன். ஓடி சென்று தன் புடவையை எடுத்து அந்த ஈர பாவாடை மீதே சுற்றி கொண்டிருந்த மகிமாவும் கிருபாகரனும் எதிர் திசையில் கலகலவென்ற சிரிப்பொலி கேட்டு சட்டென திரும்பினார்கள். சூப்பர் மாமா, பாம்புன்னு சொன்னா ஓடாம ரெண்டு பேரும் இங்கே ரொமான்டிக் சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏ கவிதா, என்னடி இது? பற்களை கடித்துக் கொண்டு கேட்டாள் மகிமா. இரு இரு சொல்றேன் என்றவள் போர்செட்டின் அருகே சென்று அந்த பொம்மை பாம்பை லாவகமாக வெளியே எடுத்தாள். அதை பார்த்ததும் இருவருக்கும் எல்லாம் புரிந்தது. அறிவிருக்கா கவி, உனக்கு இப்படியா விளையாடுவ? நிஜமாக ரொம்பவும் கோபப்பட்டு கத்திவிட்டாள் மகிமா. ஆனால் கவிதா கூலாக சிரித்தாள். மாமாவுக்கு ஒரு டெஸ்ட் வச்சுவாங்கா, இந்த மாதிரி ஒரு நிலைமையிலயும் உன்னை காப்பாத்தி மாமா ஹீரோன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. சூப்பர் ஜோடிதான் நீங்க. ஆனா பாம்புன்னதும் ஓடாம இங்கேயே நின்னதுதான் கொஞ்சம் லாஜிக்கல் மிஸ்டேக். மத்தபடி சீன் பெர்ஃபெக்ட் என்று கவிதா குறும்பு பொங்கும் குரலில் கூற அவளுக்கு உதவிய தோழியர் கூட்டம் மறுபடியும் கொல் என சிரித்தது. கிருபாகரனின் கோபம் எல்லையை கடந்தது. இருப்பினும் கை முஷ்டியை இறுக மூடி அந்த கோபத்தை குறைக்க முயன்று கொண்டிருந்தான். அதை பார்த்த மகிமா இன்னமும் உடைந்து போனாள். ச, தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் அவர் என்ன நினைப்பார்? ஒருவேளை எங்கள் திருமணமும் மற்றவர்களைப் போல வெற்றி பெற்றிருந்தால் இங்கு நடந்தது இருவருக்கும் இன்பமான நினைவுகளாக மனதிற்குள் பதிந்திருக்குமோ? அது இல்லாததால் தான் இது கசப்பான சம்பவமாக மாறப்போகிறது. அவள் யோசிக்கும் பொழுதே ஒருவித எரிச்சலுடன் கிருபாகரன் அந்த இடத்தை விட்டு சென்று கொண்டிருந்தான். அரடா, மாமாவுக்கு வெட்கம் வந்துவிட்டது என்று விவஸ்தை இல்லாமல் சத்தமாக சொல்லி சிரித்த கவிதாவை ஓங்கி ஒன்று அப்ப வேண்டும் போல் தோன்றியது அவளுக்கு. மரத்தடியில் பொறுமையில்லாமல் இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தான் கிருபாகரன். நனைந்த அவனது உடையை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த காட்சியே அவன் மனக்கண்ணில் தோன்றி அவனை மேலும் சித்திரவதை செய்தது. புவனாவை அணைத்த இந்த கைகள் இன்னொரு பெண்ணை அணைத்ததா? அவனால் நம்ப கூட முடியவில்லை. அவனும் புவனாவும் கண்ணியமான காதலர்கள்தான். அதிகமாக அவர்கள் வெளியே சென்ற இடம் கோவிலும் எல்லோரும் வந்து செல்லும் பார்க்கும் தான். எப்போதும் சிறு இடைவெளி விட்டுத்தான் அவர்கள் அமர்வார்கள். பைக்கில் எப்போதுமே போனதில்லை, எப்போதும் கார் தான். ஒரே ஒரு நாள் மட்டும் புவனாவின் வீடு இருக்கும் பக்கத்து தெருவில் அவள் இறங்கும் பொழுது அவள் ரொம்பவும் மனம் உடைந்திருந்தாள். கரண், எனக்கு தீவிரமாக வரம் தேட ஆரம்பித்து விட்டார்கள். நம் விஷயத்தை சொல்லும் நேரம் வந்துவிட்டது. சொல்லிவிடு புவனா. நான் இருக்கும் பொழுது என்ன கவலை உனக்கு? உன் அப்பா எதிரிலேயே உன்னை கைப்பிடித்து கூட்டி வருகிறேன் பார். துணிச்சலும் உறுதியுமாக அவன் பேச சந்தோஷத்தில் அவளது கண்கள் மின்னின. ஆனால் உடனே சோகத்திற்கு மாறின. என்னடா என்று கிருபாகரன் மென்மையாக கேட்க, நாம் பிரிந்துவிட மாட்டோமே கரண். துடிக்கும் உதடுகளால் கேட்டவளை இழுத்து தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டவன் மென்மையாக அவளது கூந்தலை வருடி, உன்னை அணைத்த இந்த கைகள் நிச்சயம் வேறு ஒரு பெண்ணை அணைக்காது. இது நம் காதல் மீது சத்தியம். என்னை நம்பு என்று வீரதீரமாக பேசிவிட்டு காரிலிருந்து அவள் இறங்கியதும் ஐ லவ் யூ ஃபார் எவர் என்ற வசனமெல்லாம் சொல்லி, சீச்சி, இன்று நடந்ததை நினைத்தால் அவனுக்கே அருவறுப்பாக இருந்தது. அவள்தான் கட்டிப்பிடித்தாள் என்றால் அவளை தொட்டு ஆறுதல் படுத்தவில்லை என்று இவனை யார் அடித்தார்கள்? உடனே உதறிவிட்டு ஓடி வருவதற்கென்ன கேடு வந்தது? அவனே அவனை திட்டிக் கொண்டான். நடந்து நடந்து களைத்து போனவன் சோர்ந்து போய் ஈசி சேரில் தளர்வாய் படுத்து கண்மூடிக்கொண்டான். லேசான இருமலொலி கேட்டு கண் திறந்தவன் முன் மகிமா நின்றிருந்தாள். உடனே சுவிட்ச் போட்டதை போல் எழுந்து விட்டான்.
அவனின் அந்த செய்கை அவளை சங்கடப்படுத்தியது. வந்து ரொம்பவும் சாரி கிருபா. இந்த கவிதா எப்போதும் இப்படித்தான் குறும்ப செய்வாள். அவள் எங்கள் வீட்டு செல்லப்பெண் என்பதால் யாரும் அவளை அடக்குவதில்லை. ஆனால் இன்று அந்த விதியை உடைத்துவிட்டுத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இனி அவளால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. அவளை கண்டித்து விட்டுத்தான் வருகிறேன். அவளும் என்னதான் செய்வாள்? நம் திருமணத்தையும் சாதாரணமாக மற்ற திருமணங்களோடு சேர்த்து விட்டாள். ஆனால் நம் திருமணத்தை பற்றிய ரகசியம் நம் இருவருக்கு மட்டும்தானே தெரியும். இதெல்லாம் வெறும் நடிப்பு என்று எங்கோ வெறித்தபடி பேசியவளின் குரலில் விரக்தி தெரிந்தது. அவளது அந்த குரலை கேட்டதும் கிருபாகரனின் கோபம் எல்லாம் காற்றில் கரைந்து விட்டது. நான் எத்தனை சுயநலமாய் இருந்து விட்டேன்! மகிமாவிற்கு இதயம் என்று ஒன்று இருக்கிறது தானே, அதில் அவள் எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கிறாள் என்று புரியாமல் இருந்து விட்டேனே. நடந்ததற்காக நானும் உன்னிடம் சாரி. தேவையில்லை. அவன் முடிப்பதற்குள் அவள் இடை புகுந்தாள். புரியாமல் பார்த்தவனிடம், நான் உங்களை காதலிக்கிறேன் கிருபா. இதை கூற எனக்கு எந்த வெட்கமும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் என் கணவர். உங்கள் அணைப்பில் சில நொடிதான் இருந்தேன். ஆனால் அதுவே என் மனம் முழுவதும் இன்பம் பொங்க செய்தது. அந்த சில நிமிடங்கள் நான் ஏதோ பெரும் தவம் செய்ததால் தான் கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். எனக்கு இது முதல் அனுபவம். சந்தோஷமான மனநிலையில் இருக்கும் என்னிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்க அவசியமில்லை. மதிய சாப்பாடு ரெடியாகிவிட்டதால் உங்களை அழைக்க வந்தேன். சீக்கிரம் வந்து விடுங்கள். படப்படவென்று இடைவெளி விடாமல் பேசிவிட்டு அவன் பதிலையும் எதிர்பார்க்காமல் வேகமாக செல்பவளை விசித்திரமாக பார்த்தான் கிருபா. எத்தனை துணிச்சலான பெண்! மனதில் இருப்பதை அப்படியே பேச அசாத்திய தைரியம் தேவைதான். அதில் இவள் மாஸ்டர் டிகிரி போலும். அவள் உண்மை பேசும் பொழுது கண்களில் பெருமை தெரிகிறது. உன் மனம் போல் நடக்க முடியாத கோழை நீ என்று அவளது கண்கள் சாடுவது போல் தோன்றுகிறது. என்னால் ஏன் முடியவில்லை? மனம் போல் நடக்கவும் முடியாமல், மற்றவர்களின் விருப்பம் போல் இருக்கவும் முடியாமல் என்று தலையை பிடித்துக் கொண்டு தலை கவிழ்ந்தான். உண்மை பேசக்கூட முடியாமல் தத்தளிக்கும் தன் நிலைமையைக் கண்டு அவனுக்கே தன்மேல் பரிதாபம் தோன்றியது. சுய பச்சாதாபம் ரொம்பவும் கொடுமை என்று நன்கு உணர்ந்தவன்தான் கிருபாகரன். ஆனால் இப்போது புவனா அவன் வாழ்விலிருந்து என்று சென்றாலோ, அன்றே அவனது வாழ்க்கை மாறிவிட்டது. எதெல்லாம் தவறு என்று நினைத்திருந்தானோ அதையெல்லாம் இப்போது அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஒரு பெண்ணை காதலித்து மணந்து கொள்ள முடியாமல் தவிக்கும் பாவியாக, இன்னொரு பெண்ணை மணந்து கொண்டு மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியாமல், நிறைய பொய்கள் பேசிக்கொண்டு ஒரு கோழையாய் அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் சுய பச்சாதாபம் மேலோங்க இப்படி துவண்டு போய் அமர்ந்து விட்டது எதனால்? அம்மாவின் உடல் நலனுக்காக பிடிக்காத ஒரு திருமணத்தை செய்து கொண்டதால் தான். புவனா அவனை விட்டு பிரிந்த போது இத்தனை அவஸ்தைப்பட்டானா என்பது சந்தேகம்தான். அதைவிட பல மடங்கு அதிகமான வேதனையை இந்த திருமணத்தால் அடைந்து விட்டான். இதற்கு தீர்வுதான் என்ன? உள்ளத்தில் அவள், இல்லத்தில் நான், அத்தியாயம் 3 நிறைவடைந்தது. நன்றி.